வெல்கம் டு தி ஷோ. சிவகார்த்தி நடிச்சு வந்திருக்க அயலான் படத்தில் என்னென்ன சென்சார் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அயலான் இந்த படம் சென்சாரான டேட் 8/1/2024. இந்த வருஷம் தான் சென்சார் ஆயிருக்கு. ஸோ புது படம் தான் இது, ஒரு கிளீன் யூஸ் எடுக்க படம். இந்த படத்தோட டியூரேஷன் 55.50 seconds, அதாவது 2:35:50 நொடிகளோட கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம் தான். இந்த வெள்ளம் ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சுன்னா படம் முடிய ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடப்பாடி ஜெயராம், கேஜிஆர் ஸ்டுடியோஸ் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. இந்த படத்துக்கும் ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கட்ஸை அயலான் படத்துடைய டீமே வேண்டுமென்றே மறைத்துள்ளார்கள். பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போட்ட பட்ஜெட்டையாச்சு எடுத்து ஒரு நஷ்டம் இல்லாத படமாக ஆகுதா, இல்லை இத்தனை வருஷம் தலையெழுத்துன்னு இந்த படத்தை எடுத்ததுக்கு மொத்தம் வீணா போச்சான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட் படம் அது, ஏகப்பட்ட ஹாலிவுட் படம் சுட்ட கதை தான் சொல்ல முடியாது. மக்களுக்கு பிடிச்ச படம் ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற மற்ற படங்களுக்குலாம் எப்படி சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த படங்களில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கேப்டன் விஜயகாந்தோட மறைவால் மீளா துயரத்தில் இருப்பதால் இந்த படங்களை பற்றின சென்சார் கார்டை ரொம்ப டீட்டெயிலாக விவரிச்சுட்டு அதை பற்றி விளக்கமாக பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷமான நிலைமையில் நாங்கள் இல்லை, அதனால் அந்த சென்சாரை போடுறேன், ஃப்ரீஸ் பண்ணி பார்த்து நீங்களே படிச்சுங்க. அப்படி ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை இப்போதைக்கு. அடுத்து அருண் விஜய் நடிச்சு வந்திருக்க மிஷன் சாப்டர் 1. இந்த படம் சென்சாரான ரேட் 20/7/2023. சென்சார் ஆகி ஒரு 5 மாதம் ஆச்சு, பழைய படம் தான். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம். இந்த படத்தோட டியூரேஷன் 148.52 seconds, அதாவது 2:28, 54 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைகா, சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. அடுத்து விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்க ஹிந்தி படமான மேரி கிறிஸ்மஸ். ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான அந்தாதுன் படத்துடைய டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு நார்த் சைடில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கேட்ரினா கைஃபோட சேர்ந்து விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் 145.46 seconds, அதாவது 2:26, 46 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸ் இருக்க படம் தான். இது ஒரு யூஎஸ் கிரிக்கெட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் டிப்ஸ் ஃபிலிம்ஸ், சென்சார் கொடுத்தது சையத் ரவி ஹாஷ்மி, சிபிஎஃப்சி மும்பை. இந்த படத்தோட டேரக்டரோட மேக்கிங்லாம் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி தரமாக தான் எடுப்பார். பார்க்கலாம், சத்தமே இல்லாமல் இந்த படம் வருது சொல்ல முடியாது. எல்லா படங்களையும் தாண்டி வசூல் ரீதியில் சக்க போடு போடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆமா, இது பொண்ணு சாமியில விடல, பொண்ணு சாமி செத்தது பொண்ணு சாமியில், பொண்ணு தாய், பொண்ணு தாயா, அம்மாவா, அம்மா தலைக்கு மேல.